அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரோசி எவ்ரிடே ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸும் எக் ஃப்ரைட் நூடுல்ஸும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை செய்கிறதுக்காக நான் சிப்பி நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். நெட் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 450 grams இருக்கும். அதில் ஒரு பார்ட்டை நான் இப்போ வந்து வேக வைக்கிறேன். நூடுல்ஸை நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு வெசலில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியில். 1 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னாக்க, நூடுல்ஸ் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிடைக்கிறதுக்காக. வெசலோட பாட்டமில் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நூடுல்ஸை சேர்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு பார்ட்டோடது. இது வந்து நான் வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸுக்காக எடுத்திருக்கேன், அதுக்காக அதை ஃபுல்லாக வேக வச்சுருக்கேன். நூடுல்ஸை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை வேற பண்ண போகிறோம், அதனால ஒரு 1/2 cook பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லா பக்கமும் நல்லா அந்த நூடுல்ஸில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான். நூடுல்ஸ் எல்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஒரு ஸ்பூன் எடுத்து அதை கட் பண்ணிங்கனாக்க அது கட் ஆகும் அழகாக. அப்போ வந்து நீங்கள் வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம நூடுல்ஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. உடனே எடுத்துட்டு அதுக்கு மேலே இது மாதிரி கொஞ்சோன்னு பச்சை தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஏன் இது மாதிரி தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றுறோம் அப்படின்னாக்க, கொல கொலன்னு ஆகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நமக்கு, அதுக்காக தான். இந்த வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக நான் சில காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அது வந்து கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ், கொஞ்சமாக வந்து பூண்டு, அப்புறம் கேப்சிகம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 4 tablespoons கிட்டக்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா நூடுல்ஸு, அதுக்காக கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் ஃப்ரை பண்ண முடியும். நறுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு, இது ஒரு 4-5 பல்லு இருக்கும். அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். பூண்டு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, இப்படி எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது சைனீஸ் நூடுல்ஸ்க்கு மட்டும். வேணால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தாக்கா நீங்கள் அதை வெட்டி போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னாக்கா வெஜிடபிள்ஸை எப்போவுமே வந்து ரொம்ப மெல்லிஸாக வெட்டி பாருங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த சக்கு சக்குன்னு வாயில் அகப்படம்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மெலிசாக கட் பண்ணியிருக்கும் போது ஈஸியாக குக் ஆகி நல்ல ஃபீலில் வந்து நமக்கு சாப்பிடும் போது ஒரு பைட் கிடைக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 tablespoon மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 பொருள் போதும்னு சொல்லியிருந்தேல்ல, அது ஒன்று வந்து உப்புத்தூள், இன்னொன்று மிளகுத்தூள், அவ்வளோதான். இந்த டிஷ்ஷு வந்து இதுலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வேக வச்சு நூடுல்ஸு, அதை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி. எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அதே தான் ஸ்டெப்பு. நம்ம காய்கறி எல்லாம் வதக்கிட்டு மிளகு உப்புத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு அந்த சைனீஸ் ஃப்ரைட் நூடுல்ஸோட டேஸ்ட்டு அப்படியே கிடச்சிரும். இல்லை எனக்கு வந்து அந்த ரியல் டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சோன்னு கெச்சப்பும் சோயா சாஸும் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ரியலாகவே சைனீஸ் வெஜ் நூடுல்ஸ் அப்படியே இருக்கும். அந்த எக் நூடுல்ஸும் அப்படி தான் இருக்கும். எக் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை சேர்த்து மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.